சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. இந்தியா இலங்கை போட்டி என்றாலே பல பசுமையான நினைவுகள் இந்திய ரசிகர்களின் மனதில் எப்போதும் நீங்காமல் இருக்கும். அதுவும் இலங்கை அணிக்கு எதிரான 2011 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியானது காலத்திற்கும் கொண்டாடும் ஒரு போட்டியாக இன்று வரை இருந்து வருகிறது. இந்நிலையில் 2011 உலகக்கோப்பை ஃபைனலுக்கு பிறகு 12 வருடங்கள் கழித்து மும்பையின் அதே வான்கடை மைதானத்தில் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற இலங்கை கேப்டன் குசால் மெண்டேஸ் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தார். முதலில் பேட்டிங் செய்ய இந்திய அணிக்கு சிறப்பான ஃபார்மில் இருக்கும் ரோஹித் சர்மாவை முதல் ஓவரிலேயே வெளியேற்றி அதிர்ச்சி கொடுத்தார் மதுசங்கா. 4 ரன்களுக்கே ஒரு விக்கெட்டை இழந்த இந்திய அணி தடுமாற 2வது விக்கெட்டுக்கு கை கோர்த்த சுப்மன் கில் மற்றும் விராட் கோலி இருவரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கில் மற்றும் கோலி இருவரும் 30 ஓவர் வரை விக்கெட்டையே விட்டு கொடுக்காமல் இலங்கையிடமிருந்து போட்டியை வெகு தொலைவுக்கு எடுத்து சென்றனர். 11 பவுண்டரிகள், 2 சிக்சர்கள் என பறக்கவிட்டு 92 ரன்களில் இருந்த சுப்மன் கில் சதத்தை பதிவு செய்வார் என நினைத்த போது மீண்டும் பந்து வீச வந்த மதுசங்கா கில்லை அவுட் ஆக்கி வெளியேற்றினார். சுப்மன் கில் சென்றாலும் மறுமுனையில் 11 பவுண்டரிகளை விரட்டி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கிங் கோலி 80 ரன்களை கடந்த போது எப்படியும் சச்சினின் 49 சதங்கள் என்ற உலக சாதனையை சமன் செய்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமானது. ஆனால் 88 ரன்களில் நிலைத்து நின்ற விராட் கோலியும் சதத்தை தவறவிட்டு மதுசங்காவிடமே வெளியேறினார். நடப்பு உலக கோப்பையில் ஒரு சதத்தை மட்டுமே பதிவு செய்திருக்கும் கிங் கோலி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 85 ரன்னிலும், நியூசிலாந்துக்கு எதிராக 95 ரன்னிலும், இலங்கைக்கு எதிராக 88 ரன்னிலும் 3 முறை சதமடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டு இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார். கில் மற்றும் கோலி இருவரும் அடுத்தடுத்து வெளியேற அவர்களை தொடர்ந்து வந்த ராகுல் மற்றும் சூரியகுமார் இருவரையும் விரைவாகவே வெளியேற்றிய இலங்கை அணி ஆட்டத்திற்குள் வந்தது. ஆனால் என்னதான் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தாலும் இறுதி வரை களத்தில் இருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் 6 சிக்சர்களை பறக்கவிட்டு இலங்கை பவுலர்களை மிரட்சியில் ஆழ்த்தினார். 3 பவுண்டரிகள், 6 சிக்சர்கள் என வான வேடிக்கை காட்டிய ஸ்ரேயாஸ் 82 ரன்கள் அடிக்க 50 ஓவர் முடிவில் இந்திய அணி 357 ரன்களை குவித்தது. சிறப்பாக பந்து வீசிய மதுசங்கா உலக கோப்பையில் தன்னுடைய முதல் 5 விக்கெட்டை எடுத்து வந்தார். 358 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய இலங்கை அணி இந்திய வேக பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சு தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே விக்கெட்டை எடுத்து வந்த பும்ரா மிரட்டி விட அடுத்து பந்து வீசிய முகமது சிராஜ் மற்றும் ஷமி இருவரும் இலங்கையை கதிகலங்க வைத்தனர். ஒரு அற்புதமான ஸ்பெல்லை வீசிய முகமது சிராஜ் ஒரே ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை வீழ்த்த 2 ரன்னுக்கே 3 விக்கெட்டுகளை இழந்து நிலை குலைந்தது இலங்கை அணி. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அடிச்ச அடிய இன்னும் ஆறல, இதுல நீங்க வர இப்படி அடிக்கிறீங்களே என இலங்கை புலம்பினாலும் அடிக்கு மேல் அடி கொடுத்த இந்திய அணி இலங்கையை பந்தாடியது. அடுத்த ஓவரில் மீண்டும் பந்து வீச வந்த சிராஜ் இலங்கை கேப்டன் குசால் மெண்டிஸை போல்டாக்கி பெவிலியன் அனுப்பி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். 3 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்த இலங்கை அணியில் 3 வீரர்கள் 0 ரன்னிலும் 1 வீரர் 1 ரன்னை மட்டுமே எடுத்தனர். பும்ரா 1 மடங்கு என்றால் சிராஜ் 3 மடங்காக இறங்கி அடிக்க இறுதியாக வந்த முகமது ஷமி பந்து வீச்சில் ஒரு சூறாவளியையே கிளப்பினார். மிடில் ஆர்டர் வீரர்களை நெருக்கவே விடாமல் அடுத்தடுத்து வெளியேற்றிய ஷமி ஒரு புறம் நிலைத்து நின்று விக்கெட்டுக்கு வழிவிடாத மூத்த வீரர் மேத்யூஸை போல்டாக்கி அனுப்பி வைத்தார். அபாரமான பந்து வீச்சு தாக்குதலை வெளிப்படுத்திய முகமது ஷமி உலக கோப்பையில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இந்திய வேக பந்து வீச்சாளர்களின் அபாரமான தாக்குதலை சமாளிக்க முடியாத இலங்கை அணி பரிதாப நிலைக்கே சென்றது.
19.4 ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்த இலங்கை அணி 55 ரன்னில் ஆல் அவுட் ஆகி படுதோல்வியை சந்தித்தது. 302 ரன்கள் என்ற மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதல் அணியாக அரையிறுதிக்குள் நுழைந்து அசத்தியது. அது மட்டுமல்லாமல் புள்ளி பட்டியலிலும் தென்னாப்பிரிக்காவை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்தது. இந்த போட்டியில் இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்திய ஜஸ்பிரீத் பும்ரா உலகக்கோப்பையில் இதை நிகழ்த்திய ஒரே இந்திய பவுலராக மாறி சாதனை படைத்தார். அற்புதமான ஸ்பெல்லை வீசி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஷமி உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய ஒரே இந்திய பவுலராக மாறி வரலாறு படைத்தார். இதற்கு முன் 44 விக்கெட்டுகளை வீழ்த்தி முதலிடத்தில் இருந்த ஜாகிர்கான் மற்றும் ஜகவல் ஸ்ரீநாத்தை பின்னுக்கு தள்ளி 45 விக்கெட்டுகளுடன் சாதனை படைத்துள்ளார் ஷமி. அது மட்டுமல்லாமல் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் 4 முறை 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ள ஷமி அதிக முறை இதை செய்துள்ள முதல் இந்திய பவுலராகவும் மாறி அசத்தியுள்ளார். இந்த போட்டியில் 88 ரன்களை அடித்திருந்த விராட் கோலி ஆசியாவில் அதிவேகமாக 8000 ரன்களை கடந்த முதல் வீரராக மாறி சாதனை படைத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் ஒரு கேலண்டர் இயரில் 8 முறை 1000 ரன்களை பதிவு செய்துள்ள விராட் கோலி 7 முறை அதை செய்திருந்த சச்சினை பின்னுக்கு தள்ளி புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். மேலும் ஒரு இந்திய வீரராக இந்திய அணியின் அதிக வெற்றிகளில் பங்கு வகித்த வீரர்கள் பட்டியலில் 307 வெற்றிகளில் பங்கேற்ற சச்சினை பின்னுக்கு தள்ளி 308 வெற்றிகளில் பங்கு வகித்த ஒரே இந்திய வீரராக மாறி சாதனை படைத்துள்ளார் கிங் கோலி. அது மட்டுமல்லாமல் அதிகப்படியான உலகக்கோப்பை வெற்றிகளில் பங்கேற்ற சச்சினை பின்னுக்கு தள்ளி 28 உலகக்கோப்பை வெற்றிகளில் பங்கேற்ற முதல் இந்திய வீரராகவும் மாறி சாதனை படைத்துள்ளார். இந்த போட்டியில் இலங்கையை 302 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் 2 முறை 300 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே அணியாக சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனையை 2 முறையும் நிகழ்த்திய ஒரே கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும்தான். அடுத்த போட்டியில் சமபலம் கொண்ட தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொள்கிறது இந்திய அணி. சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மண்ணுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்கதான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.